இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசு மூன்று அறிவுரைகளை நமக்கு தருகின்றார். முதலாவதாக, நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நண்பர்களை தேடிக் கொள்ளுங்கள். நம்மிடத்தில் உள்ள திறமைகள், ஆற்றல்கள், குறிப்பாக பணம், பட்டம், பதவி இவற்றை கொண்டு நல்ல நண்பர்களை, குறிப்பாக மறு உலக வாழ்வுக்கான நண்பர்களை தேடிக்கொள்ள வேண்டும் என்று இயேசு அறிவுறுத்துகின்றார். இரண்டாவதாக, நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதிலே நம்பத்தகாதவராயிருந்தால் உண்மை செல்வத்தை யார் ஒப்படைப்பார்? எனவே நிதியை, குறிப்பாக பொது நிதிகளை கையாளுவதில் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க வேண்டும். நிதியை நேர்மையோடு கையாளுபவர் மற்ற அனைத்திலும் கையாளுவதில் நம்பிக்கைக்குரியவராய் இருப்பார் என்பதையும் இயேசு கூறுகின்றார். மூன்றாவதாக, ஒரு வேளையால் இரு தலைவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஆம், நாம் இரு கடவுள்களை வழிபட முடியாது. கடவுளையும் காசையும் நாம் ஒரே நேரத்தில் வழிபட முடியாது என்பதையும் இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு தெளிவுறுத்துகின்றார். அன்பிற்குரியவர்களே, இன்றைய சிந்தனைக்காக மூன்றாம் பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். புனித அம்புரோசியார் சொல்வார், ஏழைகளின் வயிறும் விதவைகளின் இல்லமும் ஏழை குழந்தைகளின் வாயும் தான் நாம் நிரப்ப வேண்டிய தானிய கிடங்குகள் என்று. ஏழைகளுக்கு செய்கின்ற ஒவ்வொன்றும் கடவுளுக்கு செய்வதாகும் என்பதன் பொருள்தான் அவர் கூறிய வார்த்தைகள். உண்மையான செல்வம் சேர்த்து வைப்பதில் அல்ல, மாறாக கொடுப்பதில்தான் இருக்கின்றது என்ற கருத்தை மையப்படுத்தி இன்றைய நற்செய்தி வாசகம் அமைகின்றது. எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது என்று இயேசு இங்கே குறிப்பிடுகின்றார். இதன் சமுதாய பின்னணியை நாம் பார்க்கும் போது, பாலஸ்தீனத்திலே அடிமைகளாக இருந்தவர்கள் வேலையாட்களாக இருந்தார்கள். அடிமைகள் என்று சொல்கிற போது அதன் அர்த்தத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடிமைகள் விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு பொருள், தலைவருடைய உடைமை. அவர்களை மனிதர்களாக அந்த சமுதாயம் மதிக்காது. அடிமை தலைவருடைய உடைமையாக இருப்பதால் யார் தன்னை விலைக்கு வாங்கியிருக்கிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த அடிமை பணிவிடை செய்ய முடியும். இப்போது இன்றைய காலகட்டத்தில் இரு இடங்களில் வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். காலையில் ஒரு இடத்திலும் மாலையில் இன்னொரு இடத்திலும் வேலை செய்து பணம் அதிகமாக சம்பாதிக்க நினைக்கிறார்கள். ஆனால் அடிமைகளுக்கு அது பணி அல்ல, மாறாக அது ஒரு நிலைப்பாடு. காலம் முழுவதும் தலைவருக்கு பணிவிடை செய்வதுதான் அவர்களின் தலையெழுத்து. ஆக அவர் இரண்டு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது என்பதன் அர்த்தம் இதுதான். அன்பிற்குரியவர்களே, அதுபோல நாம் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், கடவுளுக்கு உரியவர்கள். நாம் முழுக்க முழுக்க கடவுளுக்கு மட்டுமே சொந்தமானவர்கள். ஆகையால் கடவுளுக்கு பணிவிடை செய்வது என்பது நாம் நினைத்த நேரத்தில் மட்டும்தான் என்று நினைப்பது தவறு. நமது வாழ்வு முழுவதும் கடவுளுக்கு உரியதாக இருக்க வேண்டும். ஏனெனில் கடவுள்தான் நம் தலைவர், நாம் அவருடைய பணியாளர்கள். கடவுளின் கட்டளையை நிறைவேற்றுவதுதான் நமது தலையாய பணி. அதை கருத்தாய் நிறைவேற்றுவதுதான் நமது கடமையும் கூட. கடவுளுக்கும் நமக்கும் உள்ள இந்த உறவை நல்ல முறையில் அறிந்து கொண்டால் நமது வாழ்வு மகிழ்ச்சியானதாக இருக்கும். ஆகவே இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்வது என்பது இந்த காலத்தில் மட்டுமல்ல, எந்த காலத்திலும் அது முடியாத காரியம். எனவே நாம் ஒரு காரியத்தை தேர்ந்து கொண்டு, அதுவும் மேலான காரியத்தை நாம் தேர்ந்து கொண்டு, அதில் முழுமையாக ஈடுபடுவதன் வழியாக கடவுளை நாம் ஆட்சிப்படுத்துவோம். கடவுளுக்காக நமது வாழ்வையும் நமது பணியையும் அர்ப்பணிப்போம். அதன் வழியாக வரும் ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாக பெற்று நிம்மதியாக வாழ்வோம். ஆமீன்.